சீன பட்டாசுக்கு தடை விதிக்க லோக்சபாவில் தமிழக எம்பி தமிழில் கேட்ட கேள்விக்கு மத்திய அமைச்சரும் தமிழிலேயே பதிலளித்தார். விருதுநகர் தொகுதி அதிமுக எம்பி ராதாகிருஷ்ணன் லோக்சபாவில் வெள்ளியன்று கேள்வி நேரத்தின் போது சீன பட்டாசுகள் குறித்து கேள்வி எழுப்பினார். சீன பட்டாசுகளின் வருகையால் சிவகாசி பட்டாசு தொழில் கடும் பாதிப்புக்குள்ளாகி இருப்பதாக கூறிய ராதாகிருஷ்ணன், சிவகாசியில் பட்டாசு தொழிலில் ஈடுபட்டுள்ள பல்லாயிரக்கணக்கானவர்களின் வாழ்வாதாரத்தை கருதி சீன பட்டாசுகளின் இறக்குமதிக்கு தடை விதிக்க வேண்டுமென பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதல்வர் ஜெயலலிதா கடிதம் எழுதியிருப்பதையும் சுட்டிக்காட்டி தமிழில் கேள்வி எழுப்பினார். இதற்கு சபாநாயகரிடம் அனுமதி பெற்று தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தமிழில் பதிலளித்தார். பாரத பிரதமருக்கு புரட்சி தலைவி அம்மா எழுதிய கடிதம் கரைச்சது. அதன் மேல் எடுக்கப்பட வேண்டிய உரிமையான சரியான நடவடிக்கைகள் எடுக்கப்படும். உறுப்பினர் தமிழில் கேட்ட கேள்விக்கு அமைச்சர் தமிழிலேயே முதல் முறையாக பதில் அளித்திருப்பது தமிழக எம்பிக்கள் மத்தியில் உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சமீப காலமாக தமிழக எம்பிக்கள் சிலர் தங்களின் தாய்மொழியிலேயே பார்லிமெண்டில் பேசி வருவது குறிப்பிடத்தக்கது.